தமிழக கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் இப்போது பஞ்சாப் கவர்னராக இருக்கிறார். அங்கு நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் துணைவேந்தர் பதவிகள் 40 முதல் 50 கோடிகளுக்கு விற்கப்பட்டதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் நிலை அப்போது மோசமாக இருந்தது. ஆனாலும் 27 துணைவேந்தர்களை சட்டப்படி நியமித்தேன். கல்வி தரம் உயர வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் என்று பேசியிருந்தார். துணைவேந்தர் பதவி விற்கப்பட்டதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று தமிழக முன்னாள் உயர்கல்வி அமைச்சர் அன்பழகன் கூறினார். அந்த நியமனத்தில் அரசுக்கு தொடர்பில்லை, கவர்னரைத்தான் சேரும் என்றார். துணைவேந்தர் நியமனம் என்பது இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தர் நியமனத்திற்கு அறிவிப்பு வெளிவந்தவுடன் அதிலே கலந்து கொள்ள நினைக்கின்றவர்கள் அத்தனை பேருமே விண்ணப்பிக்கிறார்கள். அந்த விண்ணப்பத்தை யார் ஸ்கூட்டனிங் செய்கிறாங்கன்ற பார்க்கின்ற பொழுது கவர்னர் ஒருவரை நியமனம் செய்கிறார், சிண்டிகேட் மெம்பர் அவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொருவரை நியமனம் செய்கிறார், அரசு ஒருவரை நியமனம் செய்கிறது. இந்த மூவரையும் சேர்த்து சர்ச் கமிட்டி என்று சொல்வோம். அந்த சர்ச் கமிட்டியில் மூவரும் சேர்ந்து இப்பொழுது ஒரு பல்கலைக்கழகத்திற்கு 150 விண்ணப்பங்கள் வருகிறது என்றால் அந்த 150 தகுதி படைத்தவர்களை வரிசைப்படுத்தி 10 பேரை தேர்வு செய்கிறார்கள். அந்த 10 பேரை தேர்வு செய்கின்ற அந்த கமிட்டி மேதக ஆளுநர் நியமனம் செய்கின்ற ஒருவர், ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது வேறு பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக பணியாற்றியவர்களில் ஒருவரை நியமனம் செய்கிறார்கள். அதே போல் சிண்டிகேட் மெம்பரெல்லாம் சேர்ந்து ஒருத்தரை நியமனம் செய்கிறாங்க. அதே போல் அரசு மூலியமாக ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இது போல் ஒருவரை நியமனம் செய்கிறார்கள். ஆக இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த 150 விண்ணப்பத்தில் இருந்து தகுதி படைத்தவர்களை 10 பேர்களை தேர்வு செய்கிறார்கள். அந்த 10 பேர்களை தேர்வு செய்து அவர் மூவரும் கையொப்பமிட்டு அதை பரிந்துரை செய்து கவர்னருக்கு அனுப்பிவிடுகிறார்கள். கவர்னர் அதை பரிசீலனை செய்து அந்த 10 பேரிலே தகுதி படைத்தவரை 3 பேரை தேர்வு செய்கிறார். அந்த 3 பேர்களுக்கும் வர சொல்லி கவர்னர் தலைமையிலே நேர்காணல் நடைபெறுகிறது. அந்த நேர்காணலிலே அரசு சம்பந்தப்பட்டவர்களும் யாரும் கலந்து கொள்வதில்லை, உயர்கல்வித்துறை அமைச்சரும் கலந்து கொள்வதில்லை, கவர்னர் மட்டுமே நேர்காணல் நடத்துகிறார். அந்த மூவரில் ஒருவரை கவர்னர் தேர்வு செய்து அவரை துணைவேந்தராக அறிவிக்கின்றார். ஆக இந்த துணைவேந்தர் அறிவிப்பில் அரசுக்கோ இன்றைக்கு அரசிலே பணியாற்றக்கூடிய முதலமைச்சராக பணியாற்றக்கூடிய அண்ணன் எடப்பாடியாருக்கோ அந்த துறையிலே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற எனக்கோ எந்த விதத்திலும் சம்பந்தமில்லை. ஆகவே துணைவேந்தர் நியமனம் என்பது முழுக்க முழுக்க கவர்னரை சார்ந்தது. அதில் எந்தவித தவறு நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு அன்றைக்கு கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித்தை தான் சாருமே தவிர அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களையோ அந்த ஆளுகின்ற அரசுக்கோ அதே நேரத்தில் உயர்கல்வித்துறையாக இருந்த எனக்கோ எந்த விதமான சம்பந்தம் இல்லை.